ஒரு உள்துறை அமைச்சரை மூணு தடவை போய் பார்த்து நீங்கள் அனுப்பின கவர்னர் வந்து வேலை பார்க்க மாட்டேன்றாரு நாங்கள் அனுப்பின நீட்டு சம்மந்தமான நீட்டில் இருந்து விளக்கு சம்மந்தமான விஷயத்தை பார்க்க மாட்டேன்றாருன்னா நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க நீங்கள் யாரை பார்ப்பீங்க நீங்கள் யாருடைய உள்துறை அமைச்சர் உங்களுக்கு கொடுக்குற செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு இது எல்லாமே யாரோடது என்னோட வரிப்பணமும் சேர்ந்தது தானே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இதே மாதிரி தொடர்ச்சியாக பார்க்க மாட்டாருன்னா ஏன் வரவேற்கக்கூடாதுன்னு நானே சொல்லுவேன் நீங்கள் ஒரு 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 தமிழகத்திலிருந்து போகிற மக்கள் பிரதிநிதிகள் அதாவது அதன் மீது முடிவெடுப்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்திருக்கு நான் வந்து நீட்டுக்கு விதிவிலக்கு தர மாட்டேன்னு அவர் சொல்லட்டும் அது என்னங்கிறத பார்ப்போம் நான் சந்திக்கவே மாட்டேன்னு சொன்னால் அது என்னென்னா நீங்கள் எனக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் மட்டுமின்றி தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் இணைந்து போய் ஒரு விஷயத்துக்கு முறையீடு செய்வதற்காக போட விஷயம் இதுதான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா கோபேக் மோடிங்கிறது வந்து மக்கள் விரும்புனாங்கன்னா கோபேக் மோடி தான் சொல்லுவாங்க என்னைய பொறுத்தளவில் மோடி ஏழு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் ஏழரை வருஷம் போகுது இந்த ஏழரை வருஷமும் அவர் ப்ரொபேஷன் பேர்டில் தான் இருக்கார் அவரால் ஒன்றும் இந்தியாவுக்கு உண்மையில் லாபத்தை விட மிகப்பெரிய நட்டத்தை மிகப்பெரிய பின்னடைவை இந்தியா சந்தித்திருக்கிறது அவர் சொன்ன அவர் எடுத்த நடவடிக்கை எல்லாம் மோசமாக இருக்குது அது ஜிஎஸ்டியாக இருக்கலாம் அல்லது வந்து கவர்னர் உரையில் கூட வந்திருக்கு இங்கே வெறுமனே கடந்த காலத்தில் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வரி வருவாய் எப்படி அதிகரிச்சது இப்போ எப்படி மோசமாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இப்படி ஒரு மாநில உரிமை சம்மந்தமாக வர்ற போதாக இருக்கட்டும் அல்லது நீட்டிலருந்து விளக்கு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது எழுவர் விடுதலை சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் இது ஒவ்வொன்றிலும் ஒரு தமிழகத்தினுடைய குரல் வந்தாலே தமிழில் உங்களுக்கு கேட்டாலே தமிழ்நாடுன்னு கேட்டாலே நீங்கள் காதை மூடிப்பீங்கன்னா அதனுடைய பொருள் என்ன ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் ஆளுநர் இப்போவே ஆளுநர்கள் வந்து செய்கிற பல விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு 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 ஏஜெண்டாக இருக்காங்க ஒன்றிய அரசினுடைய ஏஜெண்டாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட மாநில அரசுகள் முறையாக நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக எங்கேயோ இருந்து வரக்கூடிய இவர் ஏன் இருக்கணும்னு கேட்குறேன் இவர் ரெண்டு மாதம் இருப்பார் மூணு மாதம் இருப்பார் இங்கே இப்படி இப்படியெல்லாம் தலையிட தலையிட என்ன வரும்னா நீங்கள் சூரப்பாக மாதிரியான ஆளை நீங்கள் நியமிச்சிங்கன்னா அடுத்து என்ன வரும் அந்த அதிகாரம் உங்கள் கிட்டே இருக்கிறதுனால தானே நீங்கள் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீங்க எனவே அதிகாரத்தை பறிக்கிறதுங்கிறது வரும் இன்னும் இதுவரை யாருமே வந்து அதை கொஸ்டின் பண்ணவே இல்லையே அதாவது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு அதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி போடுவாங்க அது ரொம்ப பிரபலமான அந்த துறையில் வல்லுனர்களாக இருக்கக்கூடிய மூணு பேர் போடுவாங்க அவங்க தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட இருந்து வர்றதுலேருந்து இந்த லிஸ்டெல்லாம் வந்தது இதிலேருந்து இந்த காரணத்திற்காக இந்த மூன்று பேரை தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லுவாங்க அந்த மூன்று பேரில் ஒருத்தரை யாருன்னு தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது இதுவரை எப்படி இருந்ததுன்னா ஆளுநருக்கு இருந்தது இந்த மூணையும் விட்டுட்டு நாலாவதாக எனக்கு வேண்டிய ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் அப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நடத்தின என்டையர் அதாவது தேர்தல் தேர்தல் நடைமுறை மக்கள் யார் வரணும்னு நினச்சி இவங்க வந்தால் இது நடக்கும்னு நினச்ச பிறகும் அதையெல்லாம் நீங்கள் ஒரு ஆள் மாற்றுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது மக்களுடைய ஒட்டுமொத்த ஊடகம் அதாவது அது திமுக அல்லது அதிமுக அரசாங்கத்தினுடைய முடிவை இந்தியாவில் ஜனநாயகம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது அதை நீங்கள் நிராகரிப்பதன் மூலமாக நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை தமிழக மக்களுடைய உணர்வை நீங்கள் வந்து ஜனநாயகத்தை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறீங்க அப்படி கேள்விக்குள்ளாக்குனா நீங்கள் 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 எதுக்காக எனக்கு வேந்தராக இருக்கணும் உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது என்பதை கேட்க வேண்டியிருக்கும் இது ஒவ்வொன்றையும் அப்படித்தான் வரும் அவ அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா பல நாடுகளில் மாநிலங்களினுடைய உரிமைகள் முறையாக மதிக்கப்படாத போது நிச்சயமாக நான் வந்து ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அதனால தான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மிக தெளிவாகவே இந்தியா தட் இஸ் பாரத் சால்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா என்கிற பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்று தான் வரையறுத்தாங்க இப்போ மா எதுக்காக நீங்கள் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ள பட்டியல்னு ஒன்று தயாரிக்கிறீங்க ஒன்றிய அரசுக்குன்னு ஒன்று தயாரிக்கிறீங்க பொதுப்பட்டியல்னு ஒன்று தயாரிக்கிறீங்க மாநில அரசு பட்டியலில் இருக்கிறத அதிகாரத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க பொதுப்பட்டியலில் இருக்கிறத எங்கிட்ட கன்சல்ட் பண்ண மாட்டீங்க இப்படியெல்லாம் வந்தால் நிச்சயமாக அது வந்து கேள்விக்குள்ளாகத்தான் செய்யும் இந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்பது கூட்டாட்சி இல்லை என்றால் இந்தியா இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் இந்த மாதிரியான பொறுப்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தாக்குதல் தொடுப்பது இந்தியா என்கிற மாநிலங்களின் ஒன்றியமாக இருப்பதன் மீதான தாக்குதல் மறந்துடாதீங்க இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு அவங்க எதிராக இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் அதன் மீது நடவடிக்கையை எடுக்கணும் கவர்னர்கள் இப்படி வந்து மாநில அரசு அவர் என்னத்த வேணாலும் எடுக்கட்டும் கவர்னருக்கு என்ன வேலை கவர்னர் நூறு நாள் வேலைக்கு போகிறாரா டெய்லி இல்லை இல்லை உங்கள் கிட்ட ஒரு சட்டம் வருது மசோதா வருது அந்த மசோதாவை பரிசீலித்து சரி தப்புன்னு சொல்லுங்கள் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கோர்ட்டை பார்க்க போகிறேன் கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா ரோட்டில் இறங்கி போராட போகிறேன் சரி அல்டிமேட்டாக மக்கள் தான் கோர்ட்டை விட சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்தை விட மக்கள் மன்றம்தான் மிக மிக முக்கியமானது அதனுடைய விருப்பம்தான் நிறைவேறணும் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்டு சொல்றாங்க அப்போ அதுக்கு என்ன பொருள் அது தாமதத்துக்கு ஒரு ஒரு நியாயமான காரணம் இருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியும் நீதிமன்றத்தில் நடக்குது விவாதம் நடக்குது டிலே ஆகி போச்சு அதனால் இதை பண்ண முடியல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் இதை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வேலை நீங்கள் தேவைன்னா ஒன்றுக்கு பத்து பேரை வச்சுக்கலாம் நீங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் போதுமான கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுவதன் காரணமாகவே அந்த போதுமான காலம் என்பது முடிவற்ற காலம் என்று நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னா அது சரியில்லை அது அது அதுதான் நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறது தவறாக பயன்படுத்துவது வல்கரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது நீங்கள் வந்து அந்த அந்த பார்வை என்பது இதனுடைய ஸ்பிரிட்டை காலி பண்ணுறது எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் 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 வந்து நிராகரிக்கலை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை விட மோசமானது இது நிராக ஒரு வேளை அவர் நிராகரிச்சிருந்தால் நான் கோர்ட்டுக்கு போயிருப்பேன் ஒரு வேளை அவர் நிராகரிச்சிருந்தால் மீண்டும் சட்டமன்றத்துக்கு போயிருப்போம் ஒருவேளை அவர் நிராகரிச்சிருந்தால் மக்கள் போராட வந்திருப்பாங்க இது எதுவும் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்குறேன் அதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் கிராமத்தில் சாதாரணமாக கேட்குறாங்க என்ன வெட்டி முறிக்கிற வேலை பார்த்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு இவர் வாரம் ஒரு கோயிலுக்கு போகிறாரு அதுக்காக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் முழுவதையும் செலவழிச்சிட்ருக்குது கவர்னரோ இவங்களெல்லாம் சொந்தமாக நான் கோயிலுக்கு போகிறேன் அல்லது சர்ச்சுக்கு போகிறேன் மசூதிக்கு போகிறேன்னு போனாங்கன்னா அவங்க சொந்த காசில் போய்க்க வேண்டியதுதான் அவங்க குடும்பம் அது போகிறது அதுக்காக டிராஃபிக்கை மாற்றுறது அதுக்காக பக்தர்களுக்கு வர வேண்டாம்னு சொல்கிறது தனியாக இவர்களுக்கு விசேஷமாக பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் என்ன விதமான இது அது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதில் நீங்கள் போயிருக்குங்க டெய்லியும் கூட நீங்கள் கோயிலுக்கு போங்க பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய அடிப்படையான கடமை வந்து என்னது இது என்ன நீங்கள் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு சரி ஒன்றிய அரசு அது வந்து நியமிக்கிற அல்லது கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இருக்குது மாநில அரசும் இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணுது ஆனால் மாநில அரசுக்கிட்ட இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதத்தை நீங்கள் எடுத்துட்டால் அதில் இடஒதுக்கீடு பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் அக்கிரமந்தானே அட்டூழியந்தானே உச்ச நீதிமன்றமே ஒன்றை சொன்னா சொன்னாலும் வில் ஆஃப் த பீப்புள் என்பது இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அது நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் முடிவெடுக்கிறது அப்போ நாடாளுமன்றம் கல்வி என்பது யார் கையில் இருக்குது இப்போ நீங்கள் உயர்கல்வி இடையில் கொண்டு போனாங்க அதை எல்லாேருமே எதிர்த்தாங்க ஆனால் மாற்றப்படாமல் இருக்கிறது என்பது ஒரு அம்சம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இதையெல்லாம் எடுக்கும்போது இப்போது உங்களுக்கு வந்து மருத்துவம் யார் கையில் இருக்குது மாநில அரசின் கையில் இருக்கு மருத்துவத்துக்கு தேவையான ஆட்களை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க மருத்துவர்களை எங்கேருந்து எடுப்பீங்க உங்கள் காலேஜில் இருந்து ஆனால் உங்கள் காலேஜுக்கு வர்றதுக்கு நான் தமிழ்நாட்டில் மருத்துவம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பொருந்துக்கிற மாதிரி நான் தேர்வை வைக்கணுமா நீங்கள் இந்தியா முழுவதும் தேர்வை எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மருத்துவத்தை நான் மாற்றி அமைக்கணுமா நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நீங்கள் கேரளாவுக்கு அடுத்து தமிழ்நாடு ஃபஸ்ட் இப்போ சமீபத்தில் வந்தது அதுதான் நிதி ஆயோக்கில் அது இப்போ வந்ததுன்னு இல்லை ரொம்ப காலமாகவே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ நாங்கள் நல்லா கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான முறையில் எது அட்வான்டேஜஸாக இருக்கோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் சரி மாநிலங்களின் ஒன்றியம் நீங்கள் வந்துட்ட பிறகு மாநிலங்களில் ஏற்றத்தாழ்வான நிலை இருக்கிறது அது அந்த மக்களுடைய வளர்ச்சி நிலையோடு சம்மந்தப்பட்டது சரி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் என்னையோ பிற்படுத்தப்பட்டவராக மாற்றிடு அப்படின்னு போராட்டம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் தங்களை பிற்படுத்தப்பட்டோர் என்று சான்றிதழ் வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் நார்த்தில் இருக்க இப்போ மராத்தாவோ அல்லது ஜாட் மாதிரியான ஆட்களோ கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயோ பிற்படுத்தப்பட்டவராக இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி நாங்கள் ஆண்ட ஜாதி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர் கிடையாதுன்னாங்க ஆனால் இன்றைக்கி வேலை வாய்ப்பு என்பது அவர்களை அதை நோக்கி இருக்கு இப்போ அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க கேட்குறாங்க அப்போது இது வந்து அந்த வளர்ச்சி படிநிலை எப்படி இருக்கோ சரி இந்தியாவில் நீங்கள் அந்த மாநில இதில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு எஸ்சிக்கு இடஒதுக்கிட்டு இருக்கா நீங்கள் தேடி எடுத்து பாருங்கள் இந்தியால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பீகார் பீகார் யூபி ரெண்டு வட மாநிலங்கள் தவிர்த்து தென் மாநிலங்கள் ஐந்து மாநிலங்களை சேர்த்திங்கன்னா இந்த ஏழு மாநிலங்களில் தான் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் இடஒதுக்கீட்டுக்கு கீழே வராங்க இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமே மொத்தமே பத்து சதவீதம் இருக்கிற மாநிலம் இருக்குது மணிப்பூரில் எவ்வளவு இருக்குதுன்னு போய் பாருங்கள் அப்போது வரலாற்று ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன் ரெண்டாவது நீங்கள் வச்ச இதுவரையும் வச்ச வாதம் என்னென்னா அந்த அதாவது என்ன சொல்கிறது நாங்கள் அது என்னது மெரிட் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மெரிட் எதில் பிரதிபலிச்சிருக்கணும் நீங்கள் எத்தனை டாக்டர் பட்டவண்ணாலும் வாங்கிக்கோங்க மருத்துவத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கோங்க அதனால் என் நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ இங்கேயே பார்க்குறேன் நான் இப்போ இப்போ இடையில ரெண்டு நாளைக்கு முன்னால் எனக்கு சோகம் இல்லை நான் நம்ம காந்தி மருத்துவமனைக்கு போனேன் அவ்வளவு சிறப்பாக அது இருக்குது தயவு செஞ்சு நான் வந்து நம்ம ஊரில் இருக்க மிடில் கிளாஸ் சாதாரண மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் என்னென்னு தெரியும் ஒரு 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 ப்ராப்ளம்னு நினச்சிட்டு நான் போகிறேன் அது முழுவதையும் அவங்க எப்படி அட்டன் பண்ணாங்கங்கிறது நான் சொல்கிறது அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அதில் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த உதவியாளர்கள் உட்பட எப்படி நடந்திருக்காங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ளீனாக இருக்குது இது நீங்கள் சொல்கிற இவன் டாக்டருக்கு தகுதி இல்லாதவன் இவங்கள்லாம் வந்து அது என்ன இதில் வந்தவன் கோட்டாவில் வந்தவன் இந்த கோட்டாலில் வந்தவங்களாம் சேர்ந்து தான் இதை இப்படி பராமரிக்கிறாங்க இங்கே மறந்துடாதீங்க எனவே இந்த மக்களுக்கான தேவை எது என்பதை இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஹெல்த்து சப்ஜெக்டை யார் கையில் வச்சுருக்காங்க மருத்துவம் என்பது மாநிலங்களினுடைய சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க அதிலையா நீங்கள் தலையிடணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் எங்கேயாவது அப்படி நாங்கள் இந்த உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு எய்ம்ஸுக்கு கேட்டு நீங்கள் ஒரு அடிக்கல் நாட்டி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு அலையணும் உங்கள் கையில் இருந்ததுன்னா நாங்களும் தமிழ்நாடும் இந்த லட்சணத்தில் தானே இருக்கோம் அப்போ நான் இதைத்தான் கேட்குறேன் நீங்கள் சொல்லும்போது ஒன்று உண்மையிலிருந்து சொல்லணும் இது எதுவுமே இல்லாத போது லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணலாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் நம்முடைய கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில் விவாதிக்கிற போதும் அதற்கு பின்னதாகவும் அதை எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் லாஜிக்கலாக தான் வந்தாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்த தரவுகள் இன்னொன்று வந்து தர்க்கரீதியான முடிவுகள் இது ரெண்டையும் வச்சுருந்தாங்க இது ரெண்டு தர்க்கரீதியாக விட இப்போ உங்களுக்கு தரவுகள் உங்கள் கையில் வந்துட்ட பிறகு பல விஷயங்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த அவங்க பேர் கிராம சேவிகாவா இருப்பாங்க போய் கேளுங்க ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அவ அவள் பருவம் அடைகிறது அவளுக்கு குழந்தை பிறக்கிறது அத்தனை டேட்டாவும் உங்கள் கையில் இருக்கும் தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலருந்து ரத்த சோகை இப்போ இருக்கா எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்தது இப்போ இருந்ததா அது இப்போ இருக்கா நீங்கள் தேடி பார்க்குறீங்களா சி ஒரு ஸ்டேட் எஃபெக்டிவாக இன்டர்வின் பண்ணதுனால தான் நடந்தது மருத்துவமனை எல்லாமே வீட்லேயே இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் மனைவிக்கு தானே வந்து யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்தாருன்னு ஒருத்தரை கைது பண்ணாங்க ஆனால் பல இடங்களில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது உண்மை தமிழ்நாட்டில் அது கிடையாது எங்கள் ஊரில் கடந்த காலத்தில் நாங்கள் ஒரு ஆரஸ் பொங்கலம் கம்மாயை தாண்டி ஆரஸ் பொங்கலுக்கு வரணும் நாங்களாம் கம்மாய்க்கு உள்ளே இருக்கவங்க இந்த கம்மாக்கி உள்ள ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா காற்றாதா காற்றாணின்னு பேர் இருக்கும் இவங்கெல்லாம் போகிற வழியில் பிறந்தவங்க அப்போ அது பிறப்பின் போது குழந்தை இறப்பு பிறப்பின் போது தாய் இறப்பு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை இறப்பு குழந்தையினுடைய எடை குழந்தையினுடைய வளர்ச்சி இது சம்மந்தமாலாம் தமிழ்நாடு எப்படி இருக்குது கோட்டால வந்தவங்க ஒழுங்காக தான் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்கியிருக்காங்க இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது எது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்திருக்கு கேம்பெயின் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இது ஒரு நீங்களும் நானும் அல்ல நமக்கு முந்தைய தலைமுறை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு நடக்கிற போராட்டம் இது எனவே இது திமுகவுடைய பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிற பசங்களோட பிரச்சனையும் கிடையாது இது கிராமப்புறத்தில் ஒரு 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 நூறுரூவா கொடுத்து ஒரு டாக்டர்கிட்ட போக முடியாமல் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரம் காத்திருந்து தனக்கு சோகம் இல்லாதவங்களை உட்கார வைக்கக்கூட முடியாமல் பஸ்லையே கொண்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு போகிறாங்கல்ல அவர்களுடைய கோரிக்கை என்பதை நீங்கள் கொண்டால் மட்டும்தான் இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை நீங்கள் புரிய முடியும் அதை புரிகிறவங்களா ஒன்றிய அரசாங்கம் இல்லைங்கிறதான் நம்முடைய மாற்றம்